அதே போல அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க. விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி இலைக்கு போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க, ஏதாவது துஆ கேட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏதாவது துஆக்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, கேட்டேன், ஏதாவது தண்டனை மறுமையில் நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிரு, தந்திரு அப்படின்னு நான் துஆ கேட்டேன் அப்படின்னு சொன்னா ரசூல் அல்லாஹ் சொன்னா, அதாவது சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தானடா தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையை தந்தான் என்று சொன்னால் தாங்கிக் கொள்ளவே நீங்கள் மாட்டீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்டீங்க என்று சொன்னால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார், அப்படி கேளுங்க. இந்த உலகத்திலே நல்லதை கேளுங்க, மறுமையில என்ன செய்ய நல்லதை கேளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாட்டையே போய் நம்முடைய இஹ்லாஸை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாட்ட போய் என்ன செய்ய, யார் நம்ம வந்து அல்லாவுக்கு எங்களோட உள்ளம் தெரியும், எங்களோட உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும், பயமெல்லாம் அல்லாவுக்கு தெரியும். அல்லாட்டை நம்ம நம்முடைய இஹ்லாஸ் என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்க கூடாது. அல்லாஹு தஆலா என்னது, நீ நாம் சிசுக்களாக வயிற்றில் இருக்கிற நேரத்தில் எங்களை அறிந்து வைத்தவன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்மகிட்ட துஆக்களில் சில கோராடுகள் இருக்கின்றன.